வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் 9th சயின்ஸில் இருக்கிற சாப்டர் 2 இஸ் மேட்டர் அரவுண்ட் ஆஸ் பியூர். ஸோ இந்த சாப்டரில் நம்ம இப்போ வாட் இஸ் அ சொல்யூஷன், ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சொல்யூஷன் இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம வந்து இந்த பார்ட் 3 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 வீடியோவோட கண்டினியூவேஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்ட் 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் புரிஞ்சதுனால தான் உங்களுக்கு இதில் என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வாட் இஸ் அ சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி போன பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மிக்சர்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த மிக்சரில் மெயினாக ரெண்டு டைப் சொன்னோம். என்னது? ஹோமோஜினியஸ்னு ஒன்று, H1 போட்டுக்குவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜினியஸ்னு ஒன்று, HE போட்டுக்குவோம். ஓகே. ஸோ இந்த ஹோமோஜினியஸில் மிக்சரில் ஒரு டைப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிற சொல்யூஷன் அப்படிங்கிறது. சரி, இந்த ஒரு டைப் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு டைப் அங்கே சொல்லியிருந்தோம். என்னென்ன சொன்னோம்? சொல்யூஷன், சஸ்பென்ஷன், கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு மூணு டைப் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் ஒரு டைப் சொல்யூஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் மிக்சர். ஓகேங்களா? சரி, இது வரும் ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம வந்து இதில் எல்லாமே புக்கில் உள்ள கண்டென்ட் தான், அதை தான் உங்களுக்கு நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சொல்யூஷன் இஸ் அ ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் லெமனேட், சோடா வாட்டர் எக்ஸட்ரா, இன்னும் நிறையா இருக்குது. ஓகே, சொல்யூஷன் அப்படிங்கிறது ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோஜினியஸ் மிக்சர்னால் என்ன அர்த்தம்? நம்ம அங்கே என்ன சொன்னோம்? நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள், நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த மிக்சர் வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நாங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னீங்களே ஹோமோஜினியஸ் தான் என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? டீயில் நம்ம என்ன பண்ணுவோம்? சுகரை மிக்ஸ் பண்ணுவோம். அந்த டீ குடிக்கும்பொழுது ஃபுல்லாகவே நமக்கு ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ அது ஹோமோஜினியஸ். இங்கே வந்து நமக்கு லெமனேடு கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எப்படின்னா நம்ம லெமன் ஜூஸ், நம்ம லெமன் என்ன ஒன்று, நம்ம வீட்டில் தயாரிக்கிற லெமன் ஜூஸ் தான். இந்த லெமன் ஜூஸில் என்ன நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்? லெமனை புழிஞ்சு லெமன் ஜூஸ் எடுப்போம். அடுத்தது இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சுகர் மிக்ஸ் பண்ணுவோம். நமக்கு தேவையான அளவு சுகர் மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் சால்ட் மிக்ஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா நம்ம இது கலக்குவோம் இல்லைங்களா? எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குடிப்போம். சரி, அந்த மாதிரி நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 2 or more சப்ஸ்டன்ஸ் சேர்த்துருக்கோமா? சுகரு, சால்ட்டு, லெமன் சிரப்பு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர். ஸோ 2 or more சப்ஸ்டன்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அந்த டம்ளரில் கலந்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கிளாஸில், அது ஃபுல்லாகவே நமக்கு எப்படி இருக்கும் டேஸ்ட்டு? ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு சிப் குடிக்கும்போதும் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்கும்? மாறாது இல்லைங்களா? அதை தான் சொல்கிறாங்க ஹோமோஜினியஸ் மிக்சர்னா. ஏன்னா நம்ம கலந்து நிறைய பொருள், ரெண்டுக்கு மேற்பட்ட பொருட்களை கலந்துருக்கும். ஆனால் எல்லாமே எப்படி கலந்துருக்கு? ஈவனாக நமக்கு கலந்துருக்கு இல்லைங்களா? யூனிஃபார்மாக நமக்கு கலந்துருக்குது. ஸோ அதனால தான் ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. யூஸ்வலி வி திங்க் அ சொல்யூஷன் ஆஸ் த லிக்யூட் தட் கண்டைன்ஸ் எய்தர் அ சாலிட், லிக்யூட் ஆர் கேஸ் டிசால்விங் இட். அதாவது யூஸ்வலாக நம்ம 6th கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வரோம் இல்லை, சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டில் என்ன ஞாபகத்துக்கு வரும்? தண்ணியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், சரி, லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், சரி, அதில் ஏதோ ஒன்று கலந்து வச்சுருப்பாங்க, அதுதான் சொல்யூஷன் சொல்கிறாங்க, அப்படி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அது மட்டும் கிடையாது. என்னது? சாலிடும் மிக்ஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு லிக்யூடில் சாலிட் மிக்ஸ் பண்ணியிருக்கலாம், லிக்யூடும் மிக்ஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு லிக்யூடில் இன்னொரு லிக்யூடை கூட மிக்ஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேஸை கூட கலந்துருக்கலாம். ஓகேங்களா? இது மூணுமே எப்படி வேணாலும் நமக்கு மிக்ஸ் ஆகிருக்கலாம். அப்படி மிக்ஸ் ஆகி இருந்தாலும், அப்படி கலந்து இருந்தாலும் அதுக்கு பேரும் என்னது? நமக்கு சொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பட் வி கேன் ஆல்சோ ஹவ் சாலிட் சொல்யூஷன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். என்ன பார்த்துருக்கலாம்? சாலிட் சொல்யூஷனை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது என்ன சாலிட் சொல்யூஷன்? வெறும் சாலிடை மட்டுமே மிக்ஸ் பண்ணி உருவான சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ வெறும் நம்ம சேர்க்கக்கூடிய 2 or 3 எதுவாக இருக்கட்டும், எல்லாமே சாலிடு மட்டுமே மிக்ஸ் ஆகி உருவாகிருக்கிறது. அப்போ சாலிடு மட்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆகுமா? ஈவனாக மிக்ஸ் ஆகுமா? ஆகும். அதுக்கு பேர் வந்து அலாய்ஸ்ன்னு சொல்லுவோம். வெறும் சாலிட் மட்டுமே மிக்ஸ் ஆகி உருவான சொல்யூஷனுக்கு பேர் அலாய்ஸ். அது சாலிட் சொல்யூஷன் சொல்லலாம். ஓகேங்களா? சரி, அண்டு கேஸிய சொல்யூஷன். கேஸ் மட்டுமே மிக்ஸ் ஆகி சொல்யூஷன் உருவாகும். நம்ம தண்ணி அந்ததெல்லாம் சொல்யூஷன் நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லை, வெறும் 2-3 கேஸ் மிக்ஸ் ஆகி நமக்கு சொல்யூஷன் உருவாகலாம். அதுக்கு பேர் கேஸிய சொல்யூஷன். எக்ஸாம்பிளுக்கு ஏர், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு சொல்யூஷன் தான். அது வந்து வெறும் அது ஏதாவது தண்ணி நமக்கு படுதா இல்லை இல்லைங்களா, அதை வெறும் கேஸ் மட்டுமே மிக்ஸ் ஆகி உருவான ஒரு கேஸிய சொல்யூஷன்.
அப்போ சொல்யூஷனுங்கிற வேர்டு ரெண்டு மூணு பொருட்கள் மிக்ஸ் ஆகி உருவானது. அது எப்படி மிக்ஸ் ஆகிருக்கணும் அதுதான் நோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன் சொல்யூஷன் தேர் இஸ் த ஹோமோஜெனிட்டி அட் த பார்ட்டிக்கல் லெவல். அது என்ன ஹோமோஜெனிட்டி அப்படின்னா, நம்ம அதில் மிக்ஸ் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கல் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும், யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா, ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் எந்த இடத்துல அந்த அந்த சொல்யூஷனில் ஒரு அமௌண்ட் எடுத்து நீங்கள் பார்த்தாலும் டெஸ்ட் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் எல்லாமே ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும். அதுதான் அர்த்தம், ஓகேங்களா. நீங்கள் ரெண்டு சாலிடை மிக்ஸ் பண்ணாலும் மூணு சாலிடை கூட மிக்ஸ் பண்ணி உருவாக்கலாம் சொல்யூஷன், ஆனால் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் எல்லாமே நமக்கு யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா. சரி, இன்னும் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம், அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெமனேட், நான் இதில் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது லெமனேட் டேஸ்ட் இஸ் த சேம் த்ரூ அவுட். நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் குடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும், அந்த டம்ளர் ஃபுல்லாகவே உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். திஸ் ஷோஸ் த பார்ட்டிக்கல் ஆஃப் சுகர் ஆர் சால்ட் ஆர் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த சொல்யூஷன். ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கலக்கக்கூடிய சால்ட் ஆகட்டும் இல்லை சுகர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும், ஓகேங்களா. நல்லா வந்து முழுசாக எல்லா பக்கமும் கலந்துருக்கும், ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க. சரி, இப்போ அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்யூஷன் ஹேஸ் த சால்வெண்ட் அண்ட் த சொல்யூட் ஆசிட்ஸ் காம்போனன்ட்ஸ். சொல்யூஷன் அப்படிங்கிறது சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் சேர்ந்து உருவான ஒரு காம்போனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன, சொல்யூஷன்னா என்ன, சாரி சொல்யூட்னா என்ன, அது ரெண்டும் சேர்ந்து உருவானதான் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. சரி, எக்ஸாம்பிளுக்கு இந்த படம் காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை நம்ம வச்சே நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு புரியும், ஓகே. சரி, இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் தட் டிசால்வ்ஸ் த அதர் காம்போனன்ட் இன் இட்ஸ், அதாவது யூஸ்வலாக இந்த காம்போனன்ட் ப்ரெசன்ட் இன் லார்ஜ் அமௌண்ட் இஸ் கால்ட் சால்வெண்ட். சால்வெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு காம்போனண்ட் எடுத்துக்கிறோம், அந்த எடுத்துக்கிற காம்போனண்ட்டை வந்து இன்னொன்று வந்து நல்லா கரைச்சி கொடுக்குது நமக்கு, ஓகேங்களா. சரி, இன்னொரு காம்போனண்ட்டை அது நல்லா கரைக்குது, டிசால்வ் பண்ணுது, நல்லா அதோட கலக்குது, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்வெண்ட் அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதை பார்த்தோம்னா ஈஸியாக புரியும் பாருங்கள். சால்ட் வாட்டர், சால்ட் வாட்டர் நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம், தண்ணி எடுத்துக்குவோம், அதில் சால்ட்டை போட்டு நல்லா கலக்குவோம், அது சுத்தமாக கரைகிறவரும் கலக்குவோம், கலக்கணும்னா நம்ம சால்ட் வாட்டர் கிடச்சிடும். அப்போ சால்ட் வாட்டர்ன்றது நமக்கு என்னது, ஒரு சொல்யூஷன் இல்லைங்களா. நம்ம இதற்கனே பார்த்துருக்கோம், சால்ட் வாட்டர் நமக்கு ஒரு சொல்யூஷன், ஏன்னா ரெண்டு பொருள் கலந்துருச்சுப்பா, சால்ட்டு கலந்து வாட்டர் கலந்துருச்சு, அது நல்லா ஈவனாக கலந்துருக்குது, அதனால் இது ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ இதில் சால்வெண்ட் எது சொல்யூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் சால்வெண்ட். இது என்னது சால்வெண்ட்டுங்கிறது, வாட்டர். வாட்டர் என்ன பண்ணும், அதில் போடக்கூடிய சால்ட்டை அது கரைக்கும் இல்லைங்களா. அதாவது நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எது சால்வெண்ட் எது சொல்யூட் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம்னா, வாட்டர் இஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட், ஓகேங்களா. யூனிவர்சல் சால்வெண்ட்னா என்ன, தண்ணியில் எல்லா பொருளுமே கரையும், நீங்கள் எந்த பொருளை போட்டாலும் தண்ணியில் கரையும், அதனால தான் அது யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்கிறாங்க. அப்போ யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படிங்கிறது வாட்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சுன்னா, யூடபிள்யூ யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படிங்கிறது வாட்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துருச்சுன்னா, சால்வெண்ட்னா என்ன, சொல்யூஷன், சொல்யூட்னா என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம இப்போ எது சால்வெண்ட் எது சொல்யூட் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம யோசிக்கிறது, அதுக்கு யோசிக்க தேவையில்லை. யூனிவர்சல் சால்வெண்ட் எது, வாட்டர். அது என்ன பண்ணும், அப்போ வாட்டர் என்ன பண்ணும், எந்த பொருளை போட்டாலும் கரைக்கும், அதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா. சரி, அப்போ இப்போ நமக்கு பாருங்கள் இந்த டெஃபினேஷன் புரிஞ்சிடும் பாருங்கள். சால்வெண்ட்னா என்னென்ன, இந்த காம்போனன்ட் ஆஃப் த சொல்யூஷன், சொல்யூஷனில் சேர்க்கக்கூடிய காம்போனன்ட் த டிசால்வ் த அதர் காம்போனன்ட். இது வந்து சொல்யூஷனில் கூடிய ஒரு காம்போனன்ட்டு, இது அதில் போடக்கூடிய இன்னொரு காம்போனண்ட்டை டிசால்வ் பண்ணிடும், கரைச்சிரும், ஓகேங்களா. அப்போ எது கரைக்கும், தண்ணியில் சால்ட்டை போட்டால் சால்ட் அது கரைச்சிரும், எது கரைச்சிரும், வாட்டர் கரைச்சிடும். அப்போ வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட், ஓகேங்களா, கிளியரா. சரி, யூஸ்வலி காம்போனன்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த லார்ஜ் அமௌண்ட், யூஸ்வலாக இது அதிகமான அளவு இருக்கும் அப்படித்தானே. வாட்டர் நம்ம அதிகமாக தானே வச்சுக்குவோம், அதில் சால்ட்டை கொஞ்சமாக தானே நம்ம போடுவோம், ஓகேங்களா. அப்போ வாட்டர் அளவுக்காக சால்ட் அள்ளி கொட்டுவோம் நம்ம, அப்படி கொட்ட மாட்டோம் இல்லைங்களா. சரி, அப்போ லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்கிறது சால்வெண்ட், கிளியருங்களா. ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு சால்வெண்ட்னா என்னென்னு கிளியராக புரிஞ்சிடும். எந்த ஒரு பொருளை அது உள்ளே போடுறோமோ அது அதை கரைச்சி கொடுக்கும், ஓகேங்களா. அதை வந்து அது கரைச்சிடும், அதுதான் வந்து சால்வெண்ட். எக்ஸாம்பிளுக்கு யூனிவர்சல் சால்வெண்ட் வாட்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் மறக்கவே மறக்காது. அடுத்தது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான குவான்டிட்டி அதை தான் எடுத்துக்குவோம். ஒரு சொல்யூஷன் தயார் பண்ணுறதா இருந்தால் அந்த சால்வெண்ட்டை தான் அதிகமாக நம்ம எடுத்துக்குவோம், ஓகேங்களா. அப்போ எதை எடுத்துக்கிறோமோ, அதிகமாக எடுத்துக்கிறோமோ அதுதான் சால்வெண்ட், கிளியருங்களா. சரி,
இப்போ நம்ம சொல்யூட் ஈஸியாக புரிஞ்சிடும். த காம்போனண்ட் ஆஃப் த சொல்யூஷன் தட் இஸ் டிசால்வ்டு இன் சால்வெண்ட், எது வந்து அந்த சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகுதோ, எது வந்து அந்த கரை அந்த அந்த வாட்டரில் வந்து கரைய போகுதோ, ஓகேங்களா? ஸோ எது வந்து வாட்டரில் கரைய போகுதோ அது வந்து சொல்யூட். நம்ம இங்கே எந்த கரைச்சோம், சால்ட்டை கரைச்சோம் இல்லைங்களா, அப்போ சால்ட் தான் சொல்யூட், ஓகேங்களா? யூஸ்வலி ப்ரெசன்ட் இன் லெஸ்ஸர் குவான்டிட்டி, சால்ட் கம்மியாக தானே போட்டு கரைப்போம் வாட்டரில், வாட்டர் அளவுக்கு சால்ட்டை போட்டு நம்ம கரைக்க மாட்டோம் இல்லைங்களா. எது கம்மியாக இருக்கோ அது வந்து சொல்யூட், எது வந்து அதிகமாக இருக்கோ அது வந்து சால்வெண்ட். எதில் ஒரு சொல்யூஷனில், ஓகே. ஸோ அதே நேரத்தில் நம்ம போடக்கூடிய பொருளை எது கரைக்குதோ அது வந்து சால்வெண்ட், எதை போடுறோமோ அது வந்து சொல்யூட். கிளியருங்களா? சரி. ஸோ ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் இந்த வேர்டிங் உங்களுக்கு, அதனால திரும்ப திரும்ப நான் அதை சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், அலாய்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. அலாய்ஸுங்கிறது என்னது, சாலிட் சொல்யூஷன்னு பார்த்தோம். சாலிட் சொல்யூஷன்னா என்ன, ரெண்டு மூணு சாலிடை மிக்ஸ் பண்ணியும் நம்மளால் ஒரு சொல்யூஷன் உருவாக்க முடியும், லிக்யூடே இல்லாமல், அது சாலிட் சொல்யூஷன். அப்போன்னா அது பேர் தான் அலாய்னு நம்ம பேர் வச்சோம். அப்படின்னா என்ன, நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, நமக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இது. ஸோ அதனால் நான் மிக்ஸ் அதனால் அதை அவாய்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதுலாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அலாய்ஸ் ஆர் மிக்சர்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் மெட்டல்ஸ். அலாய்ஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு மிக்சர் தான். என்ன மிக்சர், ரெண்டுக்கு மேற்பட்ட பொருட்கள் மெட்டல்ஸ், ஓகேங்களா? ரெண்டுக்கு மேற்பட்ட மெட்டல்ஸ், மெட்டல்ஸ் சாலிடாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரி, ரெண்டுக்கு மேற்பட்ட சாலிடாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் ஆர் எ மெட்டல் அண்டு நான் மெட்டல். மெட்டலாகவும் இருக்கலாம், மெட்டல் இல்லை நான் மெட்டலாகவும் இருக்கலாம். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கலாம். ஆர் கேனாட் பி செப்பரேட் இன் டு தேர் காம்போனன்ட்ஸ் பை ஃபிசிக்கல் மெத்தட். அந்த மிக்ஸ் ஆகி இருக்கிறத நீங்கள் ஃபிசிக்கல் மெத்தட் படி பிரிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டும் மிக்ஸ் ஆகி கையில் நமக்கு ஒரு பொருளாக கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம வந்து தனித்தனியாக பொறுக்கி எடுத்து பிரிச்சிடலாம், அப்படி பிரிக்க முடியாது நீங்கள், ஓகேங்களா? அப்படி மிக்ஸ் ஆகிருந்தால் என்ன அர்த்தம், ரெண்டுமே ஒன்றாவே சேர்ந்துருச்சு, உங்களால் பார்க்கவே முடியாது எந்த இடத்துல அந்த ஒரு மிக்சரில் ஒரு மெட்டல் இருக்குது, எந்த இடத்துல நான் மெட்டல் இருக்குது, எந்த இடத்துல இந்த மெட்டல் இருக்குது, அந்த மெட்டல் கண்டுபிடிக்கவே முடியாது. ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரே பொருளாக அது மாறிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த என்ன பண்ணுறோம், சாலிட் சொல்யூஷன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஏன் சாலிட் சொல்யூஷன் சொல்கிறோம், நம்மளால் ஃபிசிக்கலாக அதை பிரிக்கவே முடியாது. அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே, அதில் உள்ள ஆட்டம்ஸ் எல்லாமே ஈவனாக ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. கிளியருங்களா? சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பட் ஸ்டில் அன் அலாய் இஸ் கன்சிடர் அஸ் த மிக்சர் பிகாஸ் இட் ஷோஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இஸ் கான்ஸ்டிடியூட்டன்ஸ் அண்ட் கேன் ஹாவ் வேரியபிள் கம்போசிஷன். அதாவது இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் எல்லாமே, அது ஒரு மிக்சர் தான், இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் எல்லாமே, அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து வேரியபிள் காம்போசிஷன் சேர்த்தாலும் அது இல்லாமல் என்ன ஒன்றா ஆயிடுச்சு, ஒன்றா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து கிடச்சிருச்சு, ஓகேங்களா? அதுதான் அலாய் வந்து மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ராஸ். ப்ராஸ்ங்கிறது என்னது, பித்தளை பாத்திரம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல பித்தளை பாத்திரம், அது வந்து ஒரு சிங்கிள் மெட்டல் கிடையாது, அது ரெண்டு மெட்டல் சேர்ந்து உருவானது, ஓகேங்களா? ஸோ நம்ம இதுவரை நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், அது ஒரு பித்தளைங்கிறது ஒரு சிங்கிள் மெட்டல் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். இல்லை இல்லை, அது வந்து ரெண்டு மெட்டல் சேர்ந்து உருவானது. அப்படின்னு ரெண்டு மெட்டல் சேர்ந்து உருவாயிருக்கு. மிக்சர் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 30% ஜிங்கு, 30% ஜிங்கையும் 70% காப்பரையும் சேர்த்து நம்ம உருவாக்குனா தான் இந்த பிராஸ் அப்படிங்கிற இந்த பித்தளை பாத்திரம் நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? நம்ம வந்து இந்த பிராஸ்ட நிறைய செய்யணும், ஓகே. ஸோ ஆனால் இது எப்படி உருவாச்சு, ஒரு சிங்கிள் மெட்டல் நம்ம உருவாக்கல, 30% ஜிங்கையும் 70% காப்பரையும் சேர்த்து இந்த பிராஸை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம், ஓகே. ஸோ அப்போ இந்த பிராஸோட கலர் பாருங்களேன், இந்த கலர் இருக்குங்களா? ஸோ ஜிங்கு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலரில் இருக்கும், ஓகேங்களா? சில்வர் கலரே கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஜிங்க் அப்படிங்கிறது. காப்பருங்கிறது உங்களுக்கு தெரியும், காப்பர் வாட்டர் பாட்டில்லாம் எவ்வளோ பார்த்துருக்கீங்க. ஸோ காப்பர் கலர் இருக்கும், இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த கலரில் நமக்கு உருவாகும். ஸோ அப்போ இது மிக்சர் தானே, ஓகேங்களா? இதில் எங்கேயாவது அந்த பிராஸ் கலர் தனியாக உங்களால் பார்க்க முடியுமா, இல்லை எங்கேயாவது ஜிங்கோட கலர் தனியாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ ரெண்டும் என்ன அர்த்தம், ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகிருக்கு, அதனால் இது ஒரு சாலிட் சொல்யூஷன், ஓகேங்களா? சி அ மிக்சர் பிகாஸ் இட் ஷோஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூன்ஸ் அண்ட் கேன் ஹாவ் வேரியபிள் காம்போசிஷன். டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் ஒன்றா சேர்ந்து உருவான ஒரு பார்ட்டிக்கல், ஓகேங்களா? வேரியபிள் காம்போசிஷன்னா என்ன, இது 70%, இது 30% இல்லைங்களா? ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் நம்ம சேர்த்துருக்கோம், ஆனால் நமக்கு எப்படி மிக்ஸ் ஆகிருக்கும், ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். கிளியருங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ தான் அலாய்ஸுங்கிறது எப்படி சாலிட் சாலிட் மிக்ஸ் ஆகுது உங்களுக்கு புரியுதா? ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள். என்னத்துக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த சொல்யூஷன் ஆஃப் த சுகர் இன் வாட்டர், ஏன்னா சாலிட் லிக்யூட் சேரலாம், லிக்யூட் கேஸ் சேரலாம், நம்ம சொல்லியிருக்கோம்ல மாற்றி மாற்றி. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். சொல்யூஷன் ஆஃப் த சுகர் வாட்டர், சுகர் வாட்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்.
இதில் சால்டும் லிக்யூடும் சேர்ந்துருக்கு. ஏன்னா சுகருங்கிறது சாலிட் உங்களுக்கு தெரியும், வாட்டருங்கிறது லிக்யூட் உங்களுக்கு தெரியும். அப்போ சாலிடும் லிக்யூடும் சேர்ந்து உருவான ஒரு சொல்யூஷன் எது, சுகர் வாட்டர் அப்படிங்கிறது. அப்போ இதில் வந்து சொல்யூட் எது, எது கரைக்க போகிறோம், சுகரை தான் கரைக்க போகிறோம், அதுதான் சொல்யூட். சால்வெண்ட் எது, யூனிவர்சல் சால்வெண்ட் வாட்டர் இல்லைங்களா. ஸோ அது வந்து சால்வெண்ட். அப்போ இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு படம், சுகர் வந்து சொல்யூட், ஸோ வாட்டர் வந்து சால்வெண்ட், இது ரெண்டும் சேர்ந்து உருவான சுகர் சொல்யூஷன் நமக்கு பியூர், அதாவது பியூராக ஹோமோஜினியஸ் மிக்சராக நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம சாலிட் லிக்யூட் சேர்ந்துருக்கு பார்த்துட்டோமா. இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்யூஷன் ஆஃப் டிஞ்சர் ஆஃப் அயோடின். நம்ம வீட்டில் வந்து கீழே விழுந்துட்டோம், நமக்கு எந்த இல்லை ஏதாவது வெட்டிடுச்சு, காயம் பட்டுருச்சு, என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ளூ கலரில், அதாவது டார்க் ப்ளூ கலர் இருக்கும், அது மாதிரி ஒரு ப்ரௌன் கலர்லையும் இருக்கும் இந்த பாத்திரம், இந்த படத்தில் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஞ்சர் ஆஃப் அயோடின்ங்கிறது அந்த காயத்துக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த காயத்துக்கு வந்து மருந்து போடுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிடும் லிக்யூடும் சேர்ந்தது. நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் லிக்யூடாக தானே பார்த்துருக்கோம், அது வந்து சாலிடும் லிக்யூடும் சேர்ந்தது. சரி, லிக்யூட் தான் யூனிவர்சல் சால்வெண்ட்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் லிக்யூட்னா வாட்டர் மட்டும் சேரணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்க, அயோடின் அப்படிங்கிறது சொல்யூட், சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சொல்யூட் ஓகேங்களா. ஸோ அப்போ அதை நம்ம கரைக்க போகிறோம், எதில் கரைக்க போகிறோம், லிக்யூடில் கரைக்க போகிறோம். எந்த லிக்யூடில் கரைக்க போகிறோம், அதுதான் கரைக்க போகிற லிக்யூட் தானே சால்வெண்ட், அதை நம்ம அதிகமாக எடுத்துக்க போகிறோம். எந்த லிக்யூடில் கரைக்க போகிறோம், ஆல்கஹாலில் கரைக்க போகிறோம். அப்போ வாட்டர் மட்டுமே நமக்கு வந்து சால்வெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. ஆல்கஹாலுங்கிற இன்னொரு லிக்யூட் ஸ்டேட் மெட்டீரியலும் இருக்குது, அதுலேயும் நம்ம கரைச்சி ஒன்று உருவாக்குறோம், அதுவும் சொல்யூஷன் தான். கிளியரா ஓகேங்களா. ஏன்னா யூனிவர்சல் சால்வெண்ட் வாட்டர்னால வாட்டர் மட்டுமே எல்லாத்துக்கும் வரணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே. சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சொல்யூஷன் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது நம்ம வந்து குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் ஓகேங்களா. சரி, அதில் என்ன இருக்குது, கேஸும் லிக்யூடும் கலந்துருக்குது. பாருங்கள், கேஸும் நம்ம கலக்கலான்னு சொன்னோம் இல்லையா, கேஸும் லிக்யூடும் கலந்துருக்குது. அப்படி என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் சோடா வாட்டர், நம்ம வந்து கடைங்களில் சோடா வாங்கி கொடுக்குறோம்ல, பாட்டிலில் இருக்கும்ல சோடா, அந்த சோடா வாட்டர் தான். அதில் என்ன கேஸும் லிக்யூடும் கலந்துருக்குது, அதுவும் சொல்யூஷன் தான். எப்படி கேஸும் லிக்யூடும் கலந்துருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கேஸ், சோடாவை உடைச்சாலே உங்களுக்கு தெரியும் அதில் பபிள்ஸ் பபிள்ஸாக கேஸ் நமக்கு நல்லா வெளியில் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த கேஸ் என்னது, கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடை வாட்டரில் லிக்யூடில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ யூனிவர்சல் சால்வெண்ட் எது, வாட்டர். இங்கே நமக்கு வந்து கரைக்கக்கூடியது எது, வாட்டர். கரைகிறது எது, கேஸ் கார்பன் டை ஆக்சைடு ஓகேங்களா. கார்பன் டை ஆக்சைடை தூக்கி அதில் போட்டு கரைச்சிருக்கோம், அதனால தான் அது வந்து என்ன ஆகிருக்கு, அந்த ட்ரிங்க்ஸ் நமக்கு உருவாகிருக்கு ஓகேங்களா. கிளியரா. சரி, ஏர் இஸ் த மிக்சர் ஆஃப் கேஸ் இன் கேஸ், கேஸும் கேஸும் மிக்ஸ் ஆகும் சொன்னோம்ல, அப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்ல, ஏர். ஏர் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்று, இந்த நாலாவது படத்தை சுற்றி இருக்கக்கூடிய காற்று. ஏன் அந்த காற்றை வந்து நம்ம வந்து மிக்சர்னு சொல்கிறோம், ஹோமோஜினியஸ் மிக்சர்னு சொல்கிறோம், அது ஏன் சொல்யூஷன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோஜினியஸ் மிக்சருங்க காற்று வந்து ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சர். ஏன்னா ஆஃப் த நம்பர் ஆஃப் கேஸஸ், நிறைய நம்பர் ஆஃப் கேஸஸ் அதில் இருக்குது. இட்ஸ் டூ மெயின் கான்ஸ்டிடியூன்ஸ், அதாவது ரெண்டு முக்கியமான அந்த கான்ஸ்டிடியூன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிஜன் 21% நமக்கு இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கணும், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல வந்து ஆக்சிஜன் இருக்கணும் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன் தானே. அப்போ ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது, நைட்ரஜன் வந்து 78% இருக்குது. த அதர் கேஸஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் வெரி ஸ்மால் குவான்டிட்டி, இது போக மீதி இருக்கிற பர்சன்டேஜ் வந்து அதர் கேஸஸ் இருக்குது நமக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ இவ்வளவும் ஈவனாக தானே மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படிதானே. நமக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னாலும் அங்கே கூடிய ஆக்சிஜனோட அளவும், அதே மாதிரி நம்ம இன்னொரு இடத்துல போய் நின்று நம்ம ப்ரீத் பண்ணோம் அங்கே கூடிய ஆக்சிஜனோட அளவு ஒன்றா தான் இருக்கும். இல்லை காற்று ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, அதில் மிக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, இல்லை இங்கே ஆக்சிஜன் நிறையா கிடைக்கும் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குமா, டிஃப்ரென்ஸ் இருக்காது இல்லைங்களா. ஏன்னா காற்றுல ஈவனாக அது மிக்ஸ் ஆகிடும் ஓகேவா. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க, அதுவும் ஒரு சொல்யூஷன் தான். ஏன்னா இதில் பாருங்கள், லிக்யூடே நம்ம எதுவுமே சேர்க்கல, ஆனால் இருக்கிற ஏரில் இருக்கிற கேஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேஸை டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டில் நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிருக்கு, ஆனால் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியம் ஓகேங்களா, யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிருக்கும், அதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறது. அப்போ சொல்யூஷனுங்கிறது லிக்யூட் லிக்யூடும் சேரலாம், லிக்யூட் கேஸ் சேரலாம், சாலிட் சாலிட் சேரலாம், எல்லாமே வந்து சொல்யூஷன் தான். ஆனால் நமக்கு வார்த்தை என்ன முக்கியம், யூனிஃபார்மாக சேர்ந்துருக்கணும். கிளியருங்களா. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சொல்யூஷன்.
சரி, ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சொல்யூஷன் நம்ம சீக்கிரமே சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம வந்து பார்ட் டூலேயே நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதை, ஓகேவா? ஸோ அதில் வந்து நான் வந்து படம் போட்டிருப்பேன். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டு பீக்கர் எடுத்திருக்கோம்ல, அது ரெண்டுமே ட்ரூ சொல்யூஷன் சொல்லியிருப்போம். அதோட ப்ராப்பர்ட்டி நான் சொல்லும் பொழுதே இதில் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிடும். இந்த சொல்யூஷன் இஸ் த ஹோமோஜினியஸ் மிக்சர். ஆமாம், இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பார்ட்டிகல் ஆஃப் அ சொல்யூஷன் ஆர் ஸ்மாலர் தென் 1 நானோமீட்டர். இதுதான் புது வேர்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொல்யூஷன் கூடிய பார்ட்டிகல் சேரக்கூடிய பார்ட்டிகல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சால்ட் வாட்டர் எடுத்தோம்னா சால்ட் பார்ட்டிகல் வாட்டர் பார்ட்டிகல் ரெண்டு இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்னது, 1 நானோமீட்டர். என்னம்னா நானோமீட்டர்னு அர்த்தம், 1 நானோமீட்டர் அளவு சின்னது. 1 நானோமீட்டர்னா எவ்வளோ நமக்கு தெரியணும்ல, ரொம்ப சின்னதுன்னு சொல்லணும் தெரியணும்ல, 10⁻⁹ மீட்டர், அதுதான் 1 நானோமீட்டர்னு சொல்லுவோம். 10⁻⁹னா நமக்கு பெருசாக இருக்கும், ஆனால் 10⁻⁹ 0.0000 போட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 போடணும், ஓகேங்களா? ஸோ 9 0 வரும் நமக்கு, எதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும், ஓகேங்களா? ஸோ அப்போ ரொம்ப சின்னது தானே, ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு பார்ட்டிகல் இருக்கும். அதோட டயாமீட்டர், அதோட அந்த ஒரு பார்ட்டிகல் எடுத்துட்டோம்னா அதோட டயாமீட்டர், மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, நடுவில் ஒரு சென்டர் அந்த டிஸ்டன்ஸ் வந்து டயாமீட்டர். ஸோ அந்த அளவுக்கு அது சின்னதாக இருக்கும். ஸோ தே கெனாட் பி சீன் பை நேக்கடைஸ், அதாவது நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெறும் கண்ணால் அந்த பார்ட்டிகளை பார்க்கவே முடியாது. சால்ட்டை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சால்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சால்ட் பார்ட்டிகள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு சின்ன தூசி கூட எங்களை பார்க்க முடியாது, ஓகேங்களா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. பிகாஸ் ஆஃப் வெரி ஸ்மால் பார்ட்டிகல் சைஸ், ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகல், தே டு நாட் ஸ்கேட்டர் த பீம் ஆஃப் லைட் ப்ராசஸிங் த்ரூ த சொல்யூஷன். நம்மள அங்கே லைட் அடித்து பார்த்தோம் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டியில் 2.2 லைட் அடித்து பார்த்தோம் அப்படின்னா அது வழியாக என்ன ஆகும், நம்ம லைட்டு போகிறே நமக்கு தெரியாது, ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப சின்ன பார்ட்டிக்கலுங்கிறதுனால லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணாது. ஸ்கேட்டரிங்னா என்னன்னு நம்ம அடுத்து படிக்கும்போது சொல்கிறேன். ஸோ அந்த லைட்டை வந்து அது வழியாக வந்து போக அலோ பண்ணாது, அதாவது போகிறது தெரியாது நமக்கு. ஸோ த பாத் ஆஃப் லைட் இஸ் நாட் விசிபிள் டு த சொல்யூஷன். சொல்யூஷனில் நீங்கள் அது எந்த வழியாக அந்த லைட்டு போகுது அப்படின்னு உங்களால் பார்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல், அது வந்து லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணாது. த சொல்யூட் பார்ட்டிக்கல் கெனாட் பி செப்பரேட் ஃப்ரம் த மிக்சர். நீங்கள் வந்து இந்த மிக்சர்லேருந்து சொல்யூஷனோட பார்ட்டிக்கலை பிரித்து எடுக்க முடியாது. ஏற்கனவே நம்ம ஃபில்டர் பேப்பரை வச்சு வடிகட்டி பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இருக்காதுன்னு நான் சொன்னேன், ஒரு ரெசிடியூமே தங்காதுன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா? கோதுமை மாவை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், கோதுமை மாவு செய்யும் பொழுது என்ன பண்ணும், அதில் அடியில் வந்து செட்டில் ஆகும். ஆனால் இந்த ரெண்டு ஏபி பீக்கரில் ஒன்றுமே நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. சொல்யூஷன் பார்ட்டிக்கல் கெனாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த மிக்சர் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா டீ வடிகட்டி மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, அந்த கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அதில் ஃபில்டர் பண்ணி பாருங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா சால்ட் நல்லா கரைச்சதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஃபில்டர் பண்ணி பாருங்க, அது ஏதாவது கிடைக்குமா நமக்கு, மேலே இருக்காது. இந்த சொல்யூட் பார்ட்டிகல் டு நாட் செட்டில் டவுன் வென் லெஃப்ட் அன்டிஸ்டர்ப். நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சதுக்கு அப்புறமும் கூட அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி பாருங்க, அதுலேயும் ஒன்றும் நமக்கு வந்து செட்டில் ஆகாது. தட் இஸ் த சொல்யூஷன் இஸ் ஸ்டேபிள். சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான ஒன்று, அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மாறும், அதோட தன்மை மாறும் அப்படிலாம் கிடையாது. அது மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆனது தான், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்றையுமே நீங்கள் பிரித்து எடுக்க முடியாது, நீங்கள் கண்ணால் கூட பார்க்க முடியாது நம்ம மிக்ஸ் பண்ண பொருளை, ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் சொல்யூஷன் அப்படிங்கிறது. இதை நீங்கள் நல்லா தரவாக புரிஞ்சுக்கணும்னா அந்த நம்ம 2.1 2.2 ரெண்டு ஆக்டிவிட்டி செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் பாயிண்ட்டை நீங்களே எழுதிடுவீங்க. ஆல்மோஸ்ட் இந்த எல்லா பாயிண்ட்டுமே நான் அதிலேயே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு, ஏபிலேயே நான் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? ஸோ சொன்னதில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.